வணக்கம் ஊர்சுத்தி ஃபேமிலி. நாகப்பட்டினம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். ஒரு சவுண்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கடைதாங்க பிடிக்கும். எனக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு ஜீவன் நம்மள பாக்குற மாதிரியே இருந்துச்சு. யாரும் எட்டி பாக்குறாங்க பா கார்ல இருந்து. நின்று தனிந்தது காடு, மயிலுக்கு ஒரு வணக்கத்தை போடு. எங்களுக்கு மனசு சரியில்லைன்னா நாங்க வர ஒரே இடம் எதுனா பீச். பாருங்க வயசு தண்ணியில ஆட்டம் போட போறான். என்னமோ இப்படி பண்ற, கைட்டு வச்சுதாச்சு போலாம். முழமோ நான் தான் கோச்சுக்கணும், ஆனா அவங்க கோச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீ ஒரு அல அப்படி வேகமா அடிச்சு தள்ளி விட்டு என்னது டீமாக்கு பிடிச்ச ஃபேவரட்ட சாப்பிட போறோம். ஆர்வத்தில் அம்பூஜி சேர்த்து வச்சுட்டோம். வணக்கம் ஊர் சுத்தி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் ஊர் சுத்தி கப்பல் சேனல். இன்னைக்கு கும்பகோணத்துலேருந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. பீச்சுன்னா பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? எனக்கு பர்சனலாக பீச் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு பீச்சில் இறங்கி நனைஞ்சி செம்மையாக ஆட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் கிளம்பியிருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் ரம்யா, இவங்க சுந்தர், நாங்கள் ஒரு ஊர் சுத்தி கப்பலுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கங்க. இந்த வீடியோ செம்ம ஃபன், பிராங்க் பண்ண கூட ட்ரை பண்ணி நான் வந்து பயங்கரமா திட்டு வாங்கியிருப்பேன். அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படியே வந்துட்டே அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு சுற்றி முற்றி பார்த்தா வயிறு தான். டே எனக்கு பசிக்கிறா, சோறை போடுங்கடா. உங்கள் கூட வந்ததுக்கு நான் என்னடா பண்ணேன், சோறை போடுங்கடா அப்படின்னுச்சு. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கடை கிடச்சிருச்சு. ரெண்டு பேரும் செமையான பசியில் இருந்தவங்க. அந்த கடையை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சந்தோஷம் வந்துச்சு. அங்கே கம்மங்கூழ், கேப்பக்கூழ், இட்லி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கம்மங்கூழ் குடிக்கலாம்னு தான் ஃபஸ்ட்டு போனது. அப்புறம் சாப்பிட்ருவோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இட்லி ஆகிட்டு ஒரு ஹாய் அமிச்சோம். ஹாய் அமிச்சு இந்த பக்கம் திரும்பிச்சா ஹூ அப்படின்னா, நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன் இந்தா ஹூ அப்படின்னா இட்லியை ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட்டோங்க. வயல்தான் வந்து ரொம்ப இயற்கையா நலஞ்சு மாட்டுக்கொட்டையெல்லாம் இருந்து பக்கத்துல வாக்கியால் அந்த மாதிரிலாம் போனுச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உட்காந்து சாப்பிட்ட இடமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. திருவாரூர் நெருங்கியாச்சுங்க ஓஎஸ்எஃப்ஐ. அப்புறம் நாங்கள் போயிட்டே இருந்தோம். இடையில வந்து இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு ஜீவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நீ யாரும் எட்டி பார்க்குறாங்கப்பா கார்லேருந்து. ஹாய் நாகப்பட்டினம் வந்தாச்சுங்க. இது வந்து கொஞ்சம் இடையில திரும்புகிற மாதிரி இருக்குது. அந்த ரூட்டு வழியாக அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே கருடு முரடாக இருந்துச்சுங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க போல். அதனால் கேமரா ஒரே டான்ஸு. அதனால் ஒழுங்காக இந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருக்காதுங்க வாய்ஸ்எஃப். நேராக அப்படியே வந்துட்டுருக்குற பார்த்தா ஒரு மயில் இருந்துச்சு. வெந்து தணிந்தது காடு, மயிலுக்கு ஒரு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்துட்டு நல்லா இருக்கு. குண்டு மயிலா இருக்கு. எங்களுக்கு காரைக்கால் பீச் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. எங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க இருந்துச்சு நாகப்பட்டினம் பீச்சுமே. கூட்டிட்டீங்களா? இங்க பாருமோ தண்ணியே இல்ல. இங்கேயும் தண்ணி இருக்கும். சிலப்ப இருக்குமோ? குப்பை எப்பயுமே கிடக்கு. நானே வருகிறேன் கேளாமல் தர.
என்ன குட்டிமா ஒன்றரை கண்ணா? சூப்பர் மாடல் பாப்பா நீ, சூப்பர் மாடு. கடல் தண்ணியா சாக்கடை தண்ணியாப்பா? கடல் நாமப்பா, ஆறு தண்ணி பாப்பா, மழை பெஞ்சு வரும். ஒண்ணு நான் சொல்லலான் இருந்தேன், நீ சொல்லிட்ட. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. அவ்வளோ ஒரு நிம்மதியை தரக்கூடிய பிளேஸ் எங்களை பொறுத்த வரையும். உங்களில் எத்தனை பேருக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேவரட்டான பீச் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. வைசஃப் எங்களுக்கு மனசு சரியில்லைன்னா நாங்கள் வர ஒரே இடம் இதுனா பீச். அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக் குளிந்துடும் அப்படியே. கடற்கரை, கடற்கரைங்கிற ஒரு இடத்துக்கு போனாலே நம்மளே மறந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவோங்க. பாருங்க வயசு தண்ணியில் ஆட்டம் போட போகிறான். நைட்டு வந்து ஐயோ மூக்கு இருக்குது மாமா, ஏதோ சளி பிடிச்சிட்டு மாமான்னு சொல்லுவான். கயிற்று கையில் வச்சுட்டு சீன் போடுற பாருங்க, கயிற்று கீழே சீன் வச்சுட்டு ப்ராங்க் பண்ணுறாங்களாம். இதுக்காக நம்ம எத்தனை தான் ஏமரண்டா இருக்க, திருப்பி ஏமரம் அடிச்சா போ. என்னமோ இப்படி பண்ணுற, கயிற்று வச்சு தச்சு போகலாம் முலம்மோ. உனக்காக ஏமாந்துட்டேன், கையை தொட எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. நான் இங்க சொல்லிட்டேன், நான் ஓட வந்துட்டேன். வயசு மேடம் அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, நான் எப்படி பார்த்து நான் தான் கோச்சிக்கணும், ஆனால் அவங்க கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னா வயசு நான் வந்து குளிக்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, நீங்கள் வா மாமான்னு, சரி வரலான்னு சொல்லிட்டு கேமரா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு திரும்பிட்டு இருந்தேன்னா, திடீர்னு பார்த்தா ஆளை காணும். கடலில் குளிச்சுட்டு இருக்கிற பிள்ளை ஆளை காணலாம் எப்படி வயசு பதறாது நம்மளுக்கு, பதறி போயிடுச்சு. சுற்றி முடி தேடுறேன், கடலில் இறங்கி பார்க்குறேன், பின்னாலே சிரிச்சுட்டு ஓடியாந்தானுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே சரி வா பாப்பா சரிப்பட்டு அது வா கிளம்புவோம் கிளம்புன்னு நான் சொன்னோன்னே, பாவம் புல் அப்படியே உருன்னு வந்துட்டு சரி பாவமாக இருக்கலன்னு சொல்லிட்டு, சரி சரி ஓகே ஓகே பாப்பா குளிக்கலாம் பாப்பா, சரி ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹைலைட்னா நான் எப்படி நான் தான் கோபமாக உட்காந்துருக்கணும், ஆனால் மேடம் போய் கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். நினைஞ்சாச்சுங்க அவங்க ஃபஸ்ட்டு நினைவே வரல. எனக்கு இந்த பீச்சு பார்த்தாலே ஒரு எனக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும், நானே போய் குதிக்க ஆரம்பிச்சிருவேன். அது மாதிரி ஜாலியாக இன்னைக்கு ஆட்டம் போட்டாச்சு, நான் பத்தாதே அப்படின்னு இவங்களே இருக்கு. செம்ம கடுப்பான வயசு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்புறம் சமாதானப்படுத்திக்கிட்டத நான் எல்லாத்தையும் ஓஎஸ்எஃப் சொல்லிடுவேன். வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓஎஸ்எஃப். அப்புறம் வந்து அப்படி இப்படின்னு கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்து அப்படி நின்னாங்களா, உடனே ஒரு அல அப்படியே வேகமா வந்து அடிச்சு தள்ளி விட்டு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போகாது. நான் இருக்கவும் பிடிச்சிருக்கேங்க. மீனா ஏத்து மிங்கிலோ நடஞ்சிருச்சுறாங்க. உசாரா கோபுரம் அப்படியே உள்ள வச்சிருக்கு. கோபுரம் டிஜே ஓஷ்மோ ஆக்ஷன் கேம், ஆக்ஷன் கேம். நாங்க வந்து ஆக்ஷன் கேம் பத்திரமா உள்ள வச்சிட்டு போன தான் எடுத்துட்டு இருக்கேன். போனும் நமக்கு முக்கியம் தான், இருந்தாலும் இதை பத்திரமா புடிச்சுக்குவேன். வருது வருது வருது
பெருசு வரான், பெரிய வரான், பெரிய வந்துட்டான். செம்ம ஆட்டம் போட்டுருந்தோம், குளிச்சு முடிச்சிட்டோம். வந்த மொபைல்ல சார்ஜ் இல்ல, ஆட்டம் போட்டுருக்க பே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சிற்பிலாம் எடுத்தவங்க வந்து போயிருந்தாங்க. ரெண்டு சிற்பி கண்டுபிடிச்சது நண்டுடி நண்டு குட்டிடி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு நேரம் எப்படி இப்ப உள்ளே வச்சிருந்தேன்? இந்த தண்ணியில ஆட்டம் போட்டு இந்த சிற்பி எடுத்து மாமா பாக்கெட்ல வச்சிருந்தேன். நான் உமா வச்சுக்கோ மாமா, நாகப்பட்டினம் வந்ததுக்குன்னு. அது பார்த்தோம் அப்படின்னா இப்ப எடுத்து குடுக்கறாங்க, கையில உள்ள நண்டு குட்டி இருக்கு. விட்டுருவோம் பாப்பு, இரு கொட்டி விடுங்க. பயப்படும் நினைக்கிறேன்ப்பா. போட்டுருவோம், போட்டு போட்டு போட்டுருங்க. இவ்வளவு தூரம் வந்து நல்லா ஆட்டம் போட்டு சாப்பிடாம போனா எப்படி? ஏதாச்சும் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கடை தேடிட்டே இருந்தோம். ஒரு ஸ்நாக்ஸ் கடை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஸ்நாக்ஸ் கடை நிறைய அங்கே இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடாமே சொல்லிட்டு இந்த கடைக்கு போயாச்சு. குட்டிமாக்கு பிடிச்ச ஃபேவரட்டை சாப்பிட போ. அது என்னமோ ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது. தம்பி கொஞ்சம் குச்சி இருக்கட்டும். தம்பி அங்க சாப்பிட்டுட்டு வெளில வந்தா பானிபூரி, பையா ஏக் பானிபூரி அப்படின்னு சொன்னேன். இந்தாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். 10 ரூபா தாங்க, பரவாயில்லைங்க. ஸ்பைசியாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டிமா ரொம்ப ரொம்ப சாப்பிடாதனால என்கிட்ட கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் முழுக்க முழுக்க முழுங்கி எடுத்துட்டேன். விட்டுட்டு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.